வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். கும்படிப்பூண்டி அருகே கிராம மக்கள் ஆலோசனை, இன்று நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டியை அடுத்த பெரிய வழுதிலம்பேடு கிராமத்தில் பல வருடங்களாக கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கட்டப்பட்டு வந்த பெருமாள் கோவில் கட்டிட பணிகள் நிறைவடைந்த நிலையில் வர்ணம் பூசாமல் கொரோனா காலகட்டத்தால் பணமில்லாமல் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் வர்ணம் பூசிவிட்டு கிராம மக்களிடம் கூட்டு ஆலோசனையின்றி தன்னிச்சையாக கோவில் கும்பாபிஷேகம் செய்ய முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. இது குறித்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் கிராம மக்கள் சார்பாக புகார் மனுவும் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக கும்மிடிப்பூண்டி காவல் நிலைய அதிகாரிகள் புகாரினை பொன்னேரி கோட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். புகார் மீது உரிய விசாரணையின்றியும் கிராம மக்களின் கூட்டு ஆலோசனையின்றியும் கோட்டாட்சியர் திருவிழா நடத்த அனுமதி அளித்ததாக கூறி தனிநபர் கிராமம் முழுவதும் திடீரென கும்பாபிஷேக நோட்டீஸ் வழங்கியதுடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டதால் விரக்தி அடைந்த கிராம மக்கள் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ரித்து மற்றும் ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் பொதுமக்களிடம் சமரசம் பேசி நாளை கோட்டாட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக வாக்குறுதி அளித்தனர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் சீனிவாசன், நன்றி.